வெல்கம் டு ஸ்ரீ கார்டனில்ஸ் நான் ஸ்ரீபிரியா கணேஷ் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் வந்து ஒரு ஒரு வாரமாக வந்து நல்ல கனமழை பெஞ்சது ஸோ அந்த மழைக்கு அப்புறம் என்னோடய மாடித்தோட்டம் வந்து எப்படி இருக்குது என்னோடய செடிகள்லாம் வந்து என்னென்ன செடிகள் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு இப்போ என்னோடய கார்டனோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறலாம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடினியம் வச்சுருந்தேன் நான் அது வந்து உங்களுக்கு அந்த வெயிட்டு தாங்காமல் அந்த பாட்டோடையே அது வந்து நான் ஏர்த்தன் பாட்டில் தான் வச்சுருந்தேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே ஆகி அது ஃபுல்லாகவே சாஞ்சிருக்கு ஸோ இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு ரீபாட் பண்ணி பண்ணணும் அதுதான் மற்றபடி இந்த சைடு இருக்கிற செடிகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு இன்னும் டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை நல்லா தான் இருக்குது அதே போல் இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் இதை பாலக்கெலாம் வந்து பூச்சி அரிச்சிருக்கு அது நேச்சுரலாக மழையில் வந்து இந்த மாதிரி பூச்சி அரிக்கும் ஸோ அது வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணி நம்ம வந்து க்யூர் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் முள்ளங்கி இந்த மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் எந்த டேமேஜுமே உங்களுக்கு இல்லை இது வந்து முருங்கை முருங்கை வந்து நல்ல மரமாக இருந்த முருங்கை வந்து ஃபுல்லாகவே வந்து இது கடப்பாக ஸ்டோன் தான் வச்சுருந்தேன் ஸோ அதுலேருந்து கீழே விழுந்து அளவுக்கு சாஞ்சிருக்கு பட் செடிக்கு எதுவுமே ஆகல ஒன்லி திங் அது வந்து விழுந்திருக்கு இதில் வந்து நான் பண்ணின ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்க இதோட பேக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா டுவெல் பை டுவெல் தான் ஆனால் அதோடய ஹைட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு மேலே உங்களுக்கு இருக்குது ஸோ அந்த வெயிட் தாங்காமல் தான் இது விழுந்துருக்கு அதுக்கு தான் நான் வந்து எப்பொழுதுமே சொல்கிறது வந்து அந்தந்த பேகு வந்து அந்த செடிக்கு தகுந்த மாதிரி ஒரு பேகு சைஸ் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கீழே விழுந்திருக்காது ஸோ இதை வந்து நான் ரீபார்ட் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் வந்து இது வெயிட் பண்ணின்ட்டு இருந்தேன் நான் பண்ணுறதுக்கு பட் இப்போ நான் இதை நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு ரீபார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்க நெக்ஸ்ட்டு சீசனுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது அது எப்போலாம் இங்கே வந்து நான் சப்போட்டா இது வந்து கொய்யா இது வந்து நார்த்தங்காய் இது எல்லாமே வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து எதுவுமே வந்து எந்த டேமேஜுமே ஆகலை அத்தனை காற்றுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இலைகள் ஐ மீன் ஒரு இது கூட உங்களுக்கு வந்து எதுவுமே விழவே இல்லை உங்களுக்கு அதே போல் அங்கே வந்து நெல்லிக்காய் இருக்குது ஸோ அதுவுமே எனக்கு எதுவுமே ஆகவே இல்லை அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக்கோ இல்லாட்டி அந்த ட்ரம் நம்ம சூஸ் பண்ணினோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து செடிகள் வந்து சாஞ்சி விழாது உடையும் உங்களுக்கு வந்து உடையாது அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா கொடி வகைகள் இந்த கொடி வகைகளும் அந்த அந்தளவுக்கு எனக்கு எந்த டேமேஜும் எதுவுமே இல்லை எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஈவன் இலைகள் கூட எதுவுமே உங்களுக்கு வந்து கீழே விழுந்து ரொம்ப டேமேஜெலாம் எனக்கு எதுவுமே இல்லை அப்புறம் இந்த சைடு மஞ்சள் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த டேமேஜ் எதுவுமே கிடையாது இப்போ எனக்கு மாடித்தோட்டத்தில் பார்த்தா மேஜராக வந்து எனக்கு எந்த டேமேஜுமே இல்லை ஒன்று ஒன்று ரெண்டு செடிகள் மட்டும்தான் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு மற்றபடி வேறு எதுவுமே டேமேஜ் ஆகலை ஸோ இந்த கொடிகள் இந்த பாத்தியில் போட்ட கொடிகள் எல்லாமே வந்து நல்லா வந்துட்டு தான் இருக்குது ஸோ இதுவும் வந்து எந்த விதத்துலையும் எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகலை அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கொத்தவரங்காய் இது வந்து கொத்தவரங்காய் இதுதான் வந்து இது வந்து சர்வை பண்ணாது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு அழுகல் வந்திருக்கு தண்ணி தேங்கி வேர் வந்திருக்கு இது நம்ம வந்து செடியை வந்து எடுத்து தான் போடணும் இது வந்து இப்போ தான் நிறைய பூ பூத்து இருந்தது ஸோ கொஞ்சம் காய் வந்துடும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே இந்த செடி வந்து எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு இதெல்லாம் பச்சை மிளகாலாம் பார்த்தீங்கன்னாக்கா பூ நிறையா இருக்குது பட் இலை சுருட்டில் வந்திருக்கு இதை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது கொத்தவரங்கா எனக்கு ஃபுல்லாக அவுட்டு எதுவுமே எனக்கு வந்து ரிவைவ் ஆகாது அப்புறம் இந்த சைடு நிறையா மஞ்சள் வச்சுருக்கேன் இதெல்லாமும் எதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை காற்றுக்கும் வந்து ரொம்ப சரிஞ்சு எதுவுமே எனக்கு ஆகவே இல்லை அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பீர்க்கங்காய் போட்டிருந்ததுல காயிலாமே வந்திருக்கு ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா காயிலாமே இருக்குது ஸோ அதெல்லாமும் பறிக்கணும் அதே போல் இது வந்து தக்காளி தக்காளியில் வந்து நான் நல்லா கட்டி விட்டுருந்தேன் அப்படியுமே வந்து ஒரு இது வந்து ஃபுல்லாகவே வந்து உடஞ்சிருக்கு இங்கே ஸ்டெம் ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம வந்து சரி பண்ணணும் இதை ஃபுல்லாகவே எடுத்து நம்ம வந்து கட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா ஏன்னா இதில் வந்து காயெலாம் நிறையா வர ஆரம்பிச்சாச்சு ஸோ அதனால் வந்து இதை நல்லா நம்ம கட்டி விட்டோம் அப்படின்னாக்கா இது சரியாயிடும் உங்களுக்கு ஸோ மற்றபடி இந்த சைடு பார்த்திங்கனாக்கா வாழை இது எதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காட் எதுவுமே எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகலை அத்தனை காற்றுக்கு வந்து எதுவுமே சாயலை ஈவன் அந்த முருங்கை கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அவ்வளோ பெரிய மரம் முருங்கை நல்ல மரம் மாதிரி இருக்குது பாருங்கள் அது இல்லாமல் எனக்கு எதுவுமே சாயவே இல்லை ஸோ மெயின் திங்க் நம்ம சூஸ் பண்ணுற பேக்கை பொறுத்து தான் இருக்குது அதோடய வெயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சாயாது ப்ளஸ் ப்ராப்பராக வந்து டை பண்ணி வச்சிடணும் கட்டி வச்சிடணும் நமக்கு மழைக்காலம் வருது அப்படின்னா அது தகுந்த மாதிரி நம்ம அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது அதே போல் இந்த சைடு பார்த்திங்கனாக்கா கத்திரிக்காய் தென் இது எல்லாமே வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தண்ணியும் எதுவுமே தேங்கலை இன்னும் கத்திரிக்காய் காயெல்லாமே இருக்குது இன்னும் பறிக்கலை அதே போல் இதெல்லாம் வந்து தக்காளி நிறையா காய்க்க ஆரம்பித்தாச்சு இன்னும் காய் பறிக்கலை இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா மேஜராக ஒன்றும் இல்லை கொஞ்சம் சில இதில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் இதில் வந்து தண்ணி தேங்கி இருந்தது அதை மட்டும் நான் ஹோல் போட்டு எடுத்து விட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை பட் எந்த க்ரோ பேக்லேயுமே எனக்கு வந்து தண்ணியே வந்து தேங்கலை ஸோ எல்லாமே வந்து நல்லா ட்ரைனேஜ் ப்ராப்பராக இருந்தது மண் கலவையும் ப்ராப்பராக இருந்ததுனால எனக்கு எந்த விதத்துலேயுமே வந்து ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் இது வந்து கான் கான் போட்டிருந்தே இது ஆக்சுவலி நல்லா மேலே வந்துருந்தது பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உடஞ்சிருக்கு பிரேக் ஆயிருக்கு எனக்கு இந்த இடத்துல ஸோ இது வந்து காய் வரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆயிருக்கு இது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் இது காய் இருக்கு ஸோ அதுவும் கொஞ்சம் அந்த எண்டில் வந்து கட் ஆகியிருக்கு ஸோ அதை நம்ம சரி பண்ணிடலாம் ப்ராப்பராக கொஞ்சம் இந்த சைடு வந்து இந்த இதோட கட் கட்டி விட்டோம் அப்படின்னாக்க இதுவும் உங்களுக்கு வந்து சரியாயிடும் அதே போல் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்திருக்கு நான் ஆக்சுவலி இது தான் பயந்துட்டுருந்தேன் இந்த கான் தான் வந்து உடஞ்சிருமோ அப்படின்னு இருந்தேன் அது அழகாக அந்த ரெண்டு இதுக்கு நடுப்புற போயிட்டு சப்போர்ட் இருக்கிறனால எதுவுமே ஆகலை இப்போ கானும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வர ஆரம்பிச்சாச்சு ஸோ இந்த இடத்துல கானும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வர ஆரம்பிச்சாச்சு இப்போ என்னென்னா மழை விட்டோன்னே பார்த்தீங்கனாக்கா நிறைய பூச்சிகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஃபங்கஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ அந்த இதை வந்து எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு அடுத்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயில்டாக காமிக்கிறேன் ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து காய்கறி சைடுங்கிறதுனால எனக்கு எந்த விதத்துலையும் மேக்சிமம் எதுவுமே எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகலை இந்த வாட்டி அதே போல் இந்த சைடு வந்து ஃப்ளவர்ஸு நிறையா வந்து ஃப்ளவர்ஸ்லேயுமே வந்து பூலாம் இருந்தது பட் மழையில் வந்து எல்லாமே வந்து கீழே விழுந்துருது பட் செடிக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் லாகிங் எதுலேயுமே வந்து தண்ணி தேங்கலை எல்லாமே ப்ராப்பர் ட்ரைனேஜில் இருந்தது பூக்கள் மட்டும் முட்டுக்கள் இருந்தது பூ இருந்தது அது எல்லாமே வந்து உதிர்ந்து இப்போ தான் கொஞ்சம் வெயில் வந்ததுனால கொஞ்சம் பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ மற்றபடி இந்த செக்ஷன் எல்லாமே வந்து பூக்கள் தான் எந்த டேமேஜுமே எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரே ஒரு இது வந்து எனக்கு விழுந்துருது அல்மெண்டா ஸோ அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அது வெயிட்டு தாங்காமல் கீழே விழுந்திருக்கு தவிர மற்றபடி அது எதுவுமே ஆகலை எனக்கு ஸோ இது வந்து ஃபுல்லாகவே கீழே விழுந்திருக்குது ஸோ இதிலே வந்து ஒரு வேப்ப மரமும் ஒன்று இருக்குது அல்மெண்டாவும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரில் பூ பூக்கும் அது ஸோ இதுதான் எனக்கு வந்து காற்றுல விழுந்ததே தவிர மற்றபடி வேறு எதுவும் பெரிய டேமேஜ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஸோ செடிகள் எல்லாமே வந்து இப்போ மழைக்கு பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இதை வந்து நம்ம அதுக்கப்புறமா இதுலேருந்து நம்ம எப்படி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஏன்னா மழைக்கு வந்து நார்மலாக எல்லா செடிகளுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே போல் நியூட்ரிஷன்ஸும் வந்து இப்போது இருந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து அது உங்களுக்கு வந்து வெளியில் வந்திருக்கும் பட் மழை தண்ணி பட்டதுனால அதை அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்கும் பட் அதுக்கப்புறமா வந்து வந்து ரெகுலராக வந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ் வந்து ரெகுலராக நம்ம கொடுத்துட்டு வரணும் அதே போல் ஃபங்கஸ்லாம் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு பெஸ்டிசைடு நம்ம வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நிறைய டேமேஜ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வரும் இந்த இலை சுருட்டு இருக்கும் அப்புறம் பூச்சிகள் தாக்குதல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மழைக்காலத்தில் உங்களுக்கு ஸோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னாக்கா மழை முடிஞ்ச உடனே என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் வந்து செடிகளில் வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு நான் டீட்டெயில் வீடியோ வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ என்னோடய மாடித்தோட்டம் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வித டேமேஜும் வந்து மேக்ஸிமம் இல்லாமல் எல்லாமே வந்து செடிகள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக எனக்கு இருக்குது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் நம்புகிறேன் உங்களை வந்து ஒரு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ